ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏல ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று ஈவினிங் நம்ம எல்லாருக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு, என்ன பிரான்ச் அலாட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா காலேஜும் பிரான்ச்சும் இருக்கும். காலேஜ் பார்க்கும் போது மறக்காமல் காலேஜ் கோடை வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணுற 440 காலேஜஸில் நிறையா காலேஜஸ் நேம் சிமிலராக இருக்குது. ஸோ காலேஜ் கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த காலேஜானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த காலேஜுக்கு நீங்கள் போயிட்டு டைரெக்டாக போகணும். எந்த ஒரு ஃபோன் கம்யூனிகேஷனில் டைரெக்டாக அவங்க சொல்லியிருக்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட லாகின்ல நெக்ஸ்ட்டு பேஜில் இருக்குது. அதை நான் ஒரு செக்கில் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்திருக்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், டிஎன்ஏல கொடுத்துருக்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அடுத்தது நம்ம கவுன்சிலிங்க்கு ஒரு 5,000 or 1,000 rupees பேமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த பேமெண்ட்டோட ரெசிப்ட்டு பேமெண்ட் பண்ணாதவங்க, அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனில் பேமெண்ட் பண்ணாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றவங்க பேமெண்ட்டுக்குரிய ரெசிப்ட்டு, அப்புறம் 10th standard மார்க் ஷீட் எல்லார்கிட்டையும் இருக்கும். 11th and 12th standard மார்க் ஷீட் வாங்கியிருப்பீங்க, இந்நேரம் வாங்காதவங்க ஸ்கூலில் போய் வாங்கிக்கோங்க, ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களோட ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ்ட்டை வாங்கணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மூணு சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்கள் விஏஓக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸை கிளியராக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது காமன் டால், எல்லோரும் வாங்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும். போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் யார் வாங்கணும் அப்படின்னா 6th to 12th standard தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் மீடியமில் தான் படித்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு போனஃபைட் வாங்கணும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட், யாராவது ஸ்ரீலங்கான் அதாவது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கவங்களா இருந்தால் அவங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் வாங்கணும். நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட், நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் யார் வாங்கணும் அப்படின்னா என்ஆர்ஐ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இதோட அடிஷ்னலாக 4 passport size ரீசன்ட் ஃபோட்டோ வாங்கணும். இந்த எல்லா பர்டிகுலர்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்க காலேஜ்க்கு டைரெக்டாக போங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஒரிஜினல்ஸையும் நீங்கள் ஃபோட்டோ காப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 copy எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரிஜினல் காப்பியை காலேஜை சரண்டர் பண்ணுறதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அது ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கோங்க, அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது ஒன்று எப்படி வாங்கினா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மோரவர் நிறைய பேர் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, நாங்கள் எப்போ போகிறதுன்னு தெரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் டிஎன்ஏக்காக வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துருச்சு, நவ் யூ பிகேம் த ஸ்டூடெண்ட். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டேவே கூட போகலாம். நீங்கள் இந்த ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயோ இல்லை ஸ்டார்ட் ஆகி முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே இந்த வீக் கண்டிப்பாக போயிட்டு காலேஜில் டைரெக்டாக போனீங்கன்னா வேறு எதுவும் பர்டிகுலர்ஸ் வேணுமா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு தெரியும். ஸோ பி ரெடி ஃபார் கோயிங் ஆன் மண்டே. ஆல் தி பெஸ்ட். லெட் அஸ் see you as an excellent engineer in future. Thank you. Thanks for watching.